ஜெனியல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த பிளாக் ஷிப் ஸ்போர்ட்ஸோட ஐசிசி வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 2021-2023 ஸ்பெஷலில் லண்டன் தாதா இந்தியா டூர் ஆஃப் இங்கிலாந்து 2021 நாட்டிங்கம் முதல் சந்திப்பு, அதாவது நாட்டிங்கம் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்சோட ப்ரீ ரிவ்யூ அண்ட் இந்த டெஸ்ட் சீரீஸோட ப்ரிவ்யூ ப்ரீ அனாலிசிஸ். ஸோ நிறைய விஷயங்கள் இதில் நீங்கள் பார்க்கவும் போகிறீங்க. ஃபேண்டஸி லெவலில் விளையாட போகிறவங்களுக்கு ஸோ பின்னாடி வந்து முக்கியமானவங்க யார் அண்ட் இந்த அனாலிசிஸ் பார்க்குறது மூலமாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் இவங்களை எடுக்கலாம் இவங்களை எடுக்க வேணாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் ஓகேங்களா. அண்ட் இப்போது இந்த நாட்டிங்கம் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் அண்ட் இந்த இந்தியா டூர் ஆஃப் இங்கிலாந்து 2021 பொறுத்த வரைக்குமே அதாவது இப்போ தான் 2018 டெஸ்ட் சீரீஸ் முடிஞ்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. கம்ப்ளீட் விராட் கோலியோட ஒரு டெஸ்ட் சீரீஸ், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து பக்கம் ஃபேவராக போயிருந்தது. சாம்குரனோட ஒரு சீரீஸ், சாம்குரன் பேட்டிங் மூலமாக ஒரு 50 ரன்கள், அப்புறம் வெந்தா ஒரு 3 விக்கெட் எடுக்கிறதுன்னு சொல்கிறது, அதுக்கப்புறம் பட்லர் ஒரு மேட்ச் நல்லா ஆடுவார், ஸ்டோக்ஸ் ஒரு மேட்ச் நல்லா ஆடுவார், அதுக்கப்புறம் ரூட் ஃபஸ்ட் டெஸ்ட் மேட்ச்சில் ஃபஸ்ட் இன்ஸ்ல ரொம்ப சூப்பராக ஆடுவார், ஜிம் ஆண்டர்சன், அதுக்கப்புறம் ஸ்டுவர்ட் ப்ராட் வழக்கம் போல, அப்புறம் இங்கிலாந்து அவரோட வெதர் கண்டிஷன், ஸோ மழையினால் லாஸ்ட்டில் டீம் இந்தியா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு பேட் டேவாக அது அமைஞ்சது. ஹர்திக் பாண்டியாவோட ட்ரெண்ட் பிரிட்ஜில் 5 விக்கெட் அண்டு விராட் கோலியோட செஞ்சுரி எஜ் பர்ஸ்டன் ஃபஸ்ட் டெஸ்ட் மேட்ச்சில் சொல்லிட்டு, ஸோ ஒரு மறக்க முடியாத ஒரு சீரீஸாகவும் எனக்கு தனிப்பட்ட வகையில் அது இருந்தது என்னோடய கரியரில். அண்டு டீம் இந்தியா எப்படி இருந்தாங்கன்னா அந்தந்த காலகட்டங்களில் ஓவர்சீஸில் போயிட்டு எங்களால் 20-20 விக்கெட் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அண்டு மற்றவங்களுக்கு சவால் விட முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. அண்ட் இப்போ எப்படி இருக்காங்க, ஸ்டோக்ஸ் இல்லாத இங்கிலாந்து டீம், ஆர்ச்சர் இல்லாத இங்கிலாந்து டீம், ஒர்க்ஸ் இல்லாத இங்கிலாந்து டீம் எப்படி இருக்காங்க, ரூட்டோட தலையில் ப்ரெஷர் அதிகமாக இருக்கா, விராட் கோலியோட தலையில் ஆல்ரெடி ப்ரெஷர் இருக்குது, டபிள்யூடிசி ஃபைனலில் தோத்துருக்காங்க, ஸோ இப்போது கேப்டன் மாற்றுங்க அப்படிங்கிற வாதங்கள் எழுறதுக்கான ஒரு நேரங்கள், அதை தாண்டி இது நிறைய பேருக்கு கடைசி சீரீஸ். ஸோ என்ன பண்ண போகிறாங்க, என்ன ஆக போகுது, ஸோ பார்க்கலாம். மறக்காமல் உங்களை பிளேயிங் லெவன் கீழே வந்து பதிவு பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஸ்பின்னரோட போவாரா கோலி, இல்லைனா எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட் பாலரோட போவாரா கோலி, இல்லைனா ஒரு ஸ்பெஷலிஸ்ட் பேட்ஸ்மேனோட போவாரா கோலி, கேஎல் ராகுலுக்கு இடம் இருக்குமா, இப்படி நிறைய விஷயங்களை பேச போகிறோம். ஸோ முழு பெரிய ஒரு ப்ரீ அனாலிசிஸ், ஸோ உள்ளே போகலாம். முதல் சந்திப்பு, அதாவது நாட்டிங்கம் டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்குமே, அதாவது இந்த சீரீஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்மளோட இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸ் என்ன பண்ணியிருந்திருப்பீங்க, அதாவது 2018 டீம் இந்தியா எப்படி இங்கிலாந்தில் ஆடி இருக்கிறாங்க, ஸோ நாட்டிங்கம்ல எப்படி ஆடி இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் இந்தியன் பேட்ஸ்மேன் எப்படி விக்கெட்டில் இழந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. நான் எப்பவுமே சொல்லுவேன் இந்த பாஸ்ட் இஸ் பாஸ்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்கள் பொய் சொல்லும், அதை நீங்கள் பெருசாக நம்ப வேணாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்புறம் வந்து இது வந்து புது சீரீஸ், புது மேட்ச், புது நாள், புது ஆப்பனன்ட், இதெல்லாம் நான் சொல்லுவேன். பட் இந்த இடத்துல நான் அதை வந்து இப்படி பாஸ்டிஸ் பாஸ்டினால கிராஸ் பண்ணி போயிடவே முடியாது. ஏன்னா ஆடப்போகிறது இங்கிலீஷ் கண்டிஷன், டிப்பிக்கல் இங்கிலீஷ் கண்டிஷன், ரொம்ப கஷ்டமான இங்கிலீஷ் கண்டிஷன் பத்தாததுக்கு 2018 வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ் கார்த்திக் தவன் அவங்க ரெண்டு பேரும் இல்லை, தினேஷ் கார்த்திக் கமெண்ட்ரி பேனலில் இருக்கிறாரு, முரளி விஜய் இல்லை, இந்த மூணு பேர் தான் இல்லையோ தர, மற்றபடி எல்லாருமே இந்த 2021 டூர்லேயும் இருக்காங்க. ஒன்று அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்மி ஆண்டர்சன், ஸ்டுவர்ட் ப்ராட், சாம்குரன் இவங்க மூணு பேரும் அந்த வருஷம் ஆடினாங்க, ஸோ அவங்களும் மறுபடியும் இப்போ ஆட வந்துருக்கிறாங்க. பட் மொயின் அலி அதில் தான் இல்லை, மற்றபடி எல்லாருமே இப்போ இருக்காங்க முதல் 2 டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்குமே அண்ட் ஃபஸ்ட்டு நாட்டிங்கம் டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்குமே அது ஒன்று இருக்குதா. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் அதை பாருங்கள், உங்களுக்கு உதவிகரமாக தான் இருக்கும். ஆனால் அதன்படியே நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டவுட்டு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பட் பார்த்து வச்சுக்கோங்க, ரெடி ஆகிக்கோங்க. இன்னொன்று நீங்கள் ரெடி ஆகிறதுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா, இங்கிலாந்து பொதுவாக மேட்ச் நடக்குது அப்படின்னா மழை இருக்கும், திடீர்னு பேட் லைட் வந்து ஆட்டத்தை கெடுக்கும், தூறல் இருக்கும், இதனால் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக மேட்சே மாறும். அண்ட் அதையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஸோ இங்கே பவுன்ஸ் அப்படிங்கிறதோட ஸ்விங் அதிகமாக இருக்கும், இதனால் இந்திய டீமோட பேட்ஸ்மேன்ஸ்கள் நீங்கள் பாருங்கள், நீங்கள் கவனிங்க, இந்திய டீமோட பேட்ஸ்மேன்ஸ்கள் வந்து யார் சரியான ஒரு ஃபுட் போக்கோட ஸோ பேக் அண்ட் அக்ராஸ் அண்ட் அவுட் சைடு க்ரீஸ்லாம் போயிட்டு நல்லா ரிஸ்டி ஷாட் ரிஸ்ட் நல்லா பயன்படுத்தி ஸ்கொயர் கட் நல்லா ஆடுறவங்க, பேக் ஃபுட்டில் போகிறவங்க, ஸோ இவங்களால் அதாவது இன்னொன்று குயிக்காக லேசியாக இல்லாமல் ரொம்ப குயிக்காக ஜிம்மேடத்தில் அந்த மிடில் அந்த பால் லெக் பால் அண்ட் இன்கமிங் பால் இன்ஸ்விங் பால்லாம் வந்து பர்ஃபெக்டாக டிஃபென்ஸ் பண்ணி பிளாக் பண்ணி பேட்டரோட ஃபேஸை வந்து ஓப்பன் பண்ணாமல் ஸோ ஃப்ளாட்டாக யார் ஆடுறாங்களோ அவங்கள தான் ஸ்கோர் பண்ண முடியும். ஒன்று ஒவ்வொரு செஷனும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம், அப்படியே பில்டப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இதெல்லாம் இருக்குது. ஸோ இங்கிலாந்து கண்டிஷன், ஸோ இந்தியன்ஸுக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ ஜிம்மி ஆண்டர்சன் பழையபடி இல்லை அப்படின்னாலும் பழைய மாதிரி இப்போ வந்துட்டார் அப்படின்னா
ஸோ ரொம்பவும் கஷ்டம், அது ஒன்று இருக்குது. ஆனால் 2018 வந்து பார்த்திங்கன்னா ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அந்த வருஷம் இந்தியன்ஸ் பேட்டிங் சரியாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலை, பட் பவுலிங் ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. விராட் கோலியோட பெர்ஃபார்மன்ஸ் பேட்டிங்கில் அட்டகாசமாக இருந்தது. அதுக்கப்புறம் சவுத் ஆம்டனில் வந்து புஜாரா ஒரு செஞ்சுரி ஒன்று அடித்தார், அஜின்கே ரஹானே. ஸோ அப்பப்போ மட்டும் கொஞ்சம் அடிச்சுக்கிட்டு இருந்தார், ஆனால் அது மட்டும் பார்த்தா இந்த தடவையும் சொல்கிறேன். ஸோ விராட் கோலி ஒரு கீ தான், பட் விராட் கோலியை தவிர்த்து மற்ற எல்லோரும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். அண்டு முக்கியமான விஷயம் என்னென்னா, விராட் கோலி அந்த சீரீஸில் வந்து அவுட் சைட் ஆஃப் பாலில் வந்து தொடவே இல்லை, ஒரே ட்ராப் ஆச்சு நான் நினைக்கிறேன். ஜிம்மி ஆண்டர்சனோட ஓவர்லையும் நான் நினைக்கிறேன், ஜிம்மி ஆண்டர்சனா சம்திங் எனக்கு ஞாபகம் இல்லை, பட் ஆனால் ஒரே ட்ராப் பண்ணாங்க. ஒரு அவுட் சைட் ஆஃப் தொடலை அப்படிங்கிறது தாண்டி இங்கிலாந்து அப்போது அதிகமாக கேட்சுகள் பிடிக்கவும் இல்லை, இப்போ அவங்களுக்கு ஸ்ட்ரோக்ஸும் இல்லை. ஸோ அவங்களும் பிரச்சனைகள் தான் இருக்கிறாங்க. ஸோ ரூட்டுக்கும் தலைவலி தான். இப்போது நம்ம நாட்டிங்கம் முதல் சந்திப்பு. ஸோ இந்த டெஸ்ட் மேட்சோட ஸோ வெதர் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, டே ஒன் வந்து மழை இருக்காது, பட் பார்ட்லி க்ளவுட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ பேட் லைட் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் மேட்ச் சீக்கிரமாக முடியறதோட வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் டே டூவை பொறுத்த வரைக்கும் ஸோ வெயில் அடிக்கும், மழை மேட்ச் ஃபுல்லாக நடக்கும். டே த்ரீயை பொறுத்த வரையும் கொஞ்சம் மழை லைட்டாக மழை இருக்குங்கிறதுனால வந்து அன்னைக்கும் பேட் லைட் பிரச்சனை வரும். டே ஃபோரை பொறுத்த வரைக்கும் ஸோ அதே போல் கொஞ்சமாக மழை இருக்கும், ஸோ பேட் லைட் பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டே ஃபைவை பொறுத்த வரைக்கும் ஸோ கொஞ்சமாக மழை அண்ட் பேட் லைட் பிரச்சனை இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த பேட் லைட்னு சொல்லியிருக்கேன், இதெல்லாம் வந்து இது என்னோட அசம்ஷன் தான். ஆமாம், இந்த தூரல் ஷவர் லைட் ட்ரெயின் இதெல்லாம் வந்து நான் பார்த்துட்டேனாலே ரைட்டுங்க. மேட்ச் வந்து அங்கே ஒரு 5:30 வரைக்கும் போகாது, 3:30 மேட்சை ஸ்டாப் பண்ணிடுவாங்க, கடைசியாக ஒரு 20-30 ஓவர் போட முடியாமல் போகணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு கணிப்பு. ஸோ அந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி ரெண்டு டீமோட கேப்டன்களும் டாஸை சூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஸோ ஜெயிக்கிறதான சான்சஸ்கள் இருக்குது. அண்ட் பிச்சை பொறுத்த வரைக்கும் நான் ஃப்ளாட் ட்ராக் எதிர்பார்க்குறேன், எதிர்பார்க்கப்படுகிறது. ஃப்ளாட் ட்ராக் தான் கிடைக்கணும்னு சொல்ல, பட் ஃப்ளாட் ட்ராக் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா நியூசிலாண்டு இங்கே வந்து கடைசியாக ஆட முழுதுமே வந்து ஃப்ளாட் ட்ராக் தான் போட்டு கொடுத்தாங்க. ஸோ விக்கெட்டில் ஒன்றுமே இல்லை. ட்ரென் போல்ட்டால் வந்த ஃபஸ்ட்டு மேட்ச்சில் அவரால் எதுவும் பண்ணவும் முடியல. அதுக்கப்புறம் அவங்க பக்கமான லைனில் கண்டினியூஸாக போட்டு தான் அவங்களால விக்கெட் எடுக்கவும் முடிஞ்சுது. ஓகேங்களா, பேட்டிங்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக, ராஸ்டரும் நல்லா பண்ணார், அப்புறம் பிளண்டலும் நல்லா பண்ணார், லத்தமும் நல்லா பண்ணார். ஸோ ஸோ கான்ஸ்டண்டாக பேட்ஸ்மேன்ஸ்க்கு ஒரு நல்லா ஸ்கோர் பண்ணுற அளவுக்கு அங்கே விக்கெட் இருந்துச்சு. ஓகேங்களா, ஸோ ஒன்று டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுக்கணும் யாராக இருந்தாலும், நான் அதை தான் விரும்புகிறேன். இங்கே இந்தியா கிட்ட நல்லா பவுலிங் லைனப் இருக்குது, ஜிம்மி ஆண்டர்சன் எப்படி சமாளிக்குது? ஆமாம், எப்படி இருந்தாலும் நீங்கள் ஜிம்மி ஆண்டர்சன் ஃபேஸ் பண்ணி தான் போகிறீங்க. நியூ பாலில் அது ஃபஸ்ட் நாளில் ஃபேஸ் பண்ணா என்ன, செகண்ட் டேல ஃபேஸ் பண்ணாங்கன்னா? நீங்கள் ஃபஸ்ட் நாள் கிரிக்கானதா என்ன விளாட்றீங்களா? சோஷியல் மீடியாவில் நான் ஃபோட்டோ பார்த்தேன், நாட்டிங்கோட விக்கெட் பார்க்கும்போது கிராஸ் நிறையா இருந்து அப்படின்னு பார்த்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அடுத்த நாள் ஒரு பிக்கை நீங்கள் பார்த்துருமே கிராஸை வெட்டியிருப்பாங்க. இதை எப்பவுமே பண்ணுறது தான். பட் மைக்கேல் ஜாக்சன் ஜிம்மி ஆண்டர்சனும் வந்து நீங்கள் வந்து அங்கே எங்களுக்கு வந்து ஆல்ரெடி நீங்கள் இந்தியாவுக்கு நாங்கள் வரும்போது எங்களுக்கு ஃபுல்லாக டஸ்ட் அண்டு ஒரு மாதிரி குழி விக்கெட் கொடுத்தீங்க, பட் நாங்கள் இங்கே ஏன் பச்சை கலர் விக்கெட் போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. பட் முழுக்க முழுக்க பச்சையாக இருக்காது. ஸோ மேட்ச் மேபி ஒரு 4 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டாஸ் வின் பண்ணால் முதலில் பேட்டிங் எடுக்கணும்னு நான் விரும்புகிறேன். பட் பார்க்கலாம் விராட் கோலி ரூட்டும் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அண்டு ஆனால் ஒரு விஷயங்க, ஆனால் இந்த ரீசனாக இருந்த முடிஞ்ச கவுண்டி மேட்சஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஆவரேஜாக வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பேட்டிங் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா எஸ்எக்ஸ் வந்து 99 ரனில் ஆடி அவுட் ஆகிருக்கிறாங்க, அடுத்து 194 ரனில் வந்து அவுட் ஆகிருக்கிறாங்க. அதில் ஃப்ளட்ஷர் அண்ட் ஸ்டுவர்ட் பிராட், டேன் பேட்டர்சன் சூப்பராக பவுலிங் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ளட்ஷர் வந்து ஒரு நார்மல் கவுண்டி பிளேயர் கிடையாது. ஸோ 100 விக்கெட்டுகள் எடுத்த ஒரு கவுண்டி பிளேயர். அவர் வந்து 6 விக்கெட் எடுத்திருக்கிறாரு, ப்ராட் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வர்சஸ் ஸ்டேயர் டிக்கெட்டை வந்து இவங்க பவுலிங் பண்ணி 80 ஆல் அவுட் பண்ணியிருக்காங்க, 150 ஆல் அவுட் பண்ணியிருக்காங்க. அதில் லுக் ஃப்ளட்ஷர் வந்து பார்த்தீங்கன்னா 7 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸ்டுவர்ட் பிராட் 3 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. டேன் பேட்டர்சன் செகண்ட் இன்னிங்ஸில் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ எப்படி பார்த்தாலும் கஷ்டமான ஒரு விக்கெட்டாக இருக்க போகுது. கஷ்டமான ஒரு விக்கெட்னா ஏஷியன் இல்லை சொக்கோடியன் பிளேயர்கள் வந்து இங்கே கொஞ்சம் ஆடுறது ரொம்ப கஷ்டம் தான். ஸோ அப்படிப்பட்ட விக்கெட் அமைன்னு நான் நினைக்கிறேன். பட் ஆனால் இந்த ஃபஸ்ட் கிளாஸ் மேட்சையும் அதேபோல் இன்டர்நேஷனல் மேட்சையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறது எனக்கு கேட்குது. பட் பார்க்கலாம், சரி ஓகே. இது பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட், டாஸ் ரிப்போர்ட் பார்த்துட்டு நம்ம இவ்வளோ பார்த்தாச்சு பேசியாச்சு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க டாஸை பற்றி? டீம் இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணணும் நினைக்கிறீங்களா, இல்லை பவுலிங் பண்ணணும் நினைக்கிறீங்களா அப்படிங்கிறது வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ அடுத்தது நம்ம உள்ளுக்குள்ளே போக முடியுது. ரெண்டு டீமை பொறுத்த வரைக்கும் கம்பேர் பண்ணிடலாமா? 2017 எப்படி இருந்தாங்க, இப்போ எப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்தோன்னா கம்பேர் பண்ணிடலாமான்னா சுச்சுவேஷன் அப்படி தான் இருக்குது. நான் 2019 இங்கிலாந்து டீம் வந்து ஒரு புது டீம், புது டீம், புது பிளேயர்ஸ், இன்எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸ்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏன் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், இடையில கோவிட் வந்துச்சு, ப்ளஸ் அவங்களோட பிளேயர் வந்து இன்கன்சிஸ்டண்டாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ராடி ப்ரோன்ஸ் மட்டும் இப்போது அந்த இடத்துல ஒரு நம்பிக்கை கொடுக்குறாரு. இப்போ இங்கிலாண்டோட ஒரு பேக் பேர்ன் என்ன பேட்டிங்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவோம், ரூட்டியும் ஸ்டோக்ஸும் எடுத்துட்டாங்கன்னா அவ்வளோதான், அவங்க தரமாட்டோம், டெய்லண்டர்ஸ் வந்து ஒரு 20-30 நடிப்பாங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ சொல்கிறாங்க ஸ்டோக்ஸ் இல்லை, அது அவங்க எவ்வளோ பெரிய ஒரு தலைவலியை பண்ணால் பேட்டிங்லேயும் பவுலிங்லையும் கிளியராக தெரியுங்க. மிடில் ஓவரில் இன்றைய தேதிக்கு கூப்பிட்டுவாங்க எந்த ஒரு டெஸ்ட்டு பிளேயராக இருந்தாலும்,
அவரை மாதிரி மிடில் ஓவர்ஸில் யாரும் போட முடியாது, அவ்வளோ உடல் உழைப்பை கொடுப்பாரு, ஷோல்டரை யூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஒரு ஆல்ரவுண்டர் அவர். பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த அந்த ஐ திங்க் இந்தியா ஜெயிச்ச அந்த ட்ரெண்ட் பிரிட்ஜ் மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா அவரும் பட்டனும் பிரச்சனை கொடுத்தாங்க. மிடில் ஓவர்ஸில் அவர் மாதிரி சூப்பராக பேட்டிங் பண்ணுறதுக்கு ஆட்கள் இல்லவும் இல்லை. பட் ஹோல்டர் ரிப்பீட் பண்ணலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஹோல்டரும் இவரும் ஏற்கனவே ஈக்குவலாக தான் நான் பார்க்குறேன். ஸ்டோக்ஸ் இல்லாதது மிகப்பெரிய ஒரு லாஸ். பட் ஸ்டோக்ஸ் இல்லாமல் அவங்க என்ன தான் ஹோலி ராபின்சன் உள்ளே கொண்டு வந்தாலும் மேபி ஹோலி ராபின்சன் பிரச்சனை கொடுக்கலாம் டீம் இந்தியாவுக்கு. பட் ஆனால் ஸ்டோக்ஸ் மாதிரி ஒரு ப்ரொஃபிலிக் பிளேயராக அவர் இருப்பாரான்னு தெரியல. பட் இது வந்து இந்த நான் ஒரு கம்பேரிசன் வச்சே ஆகணும்னா, இப்போது ஜடேஜா இல்லை இங்கிலாண்டுக்கு அகேன்ஸ்டா, உடனே என்ன பண்ணாங்க, அக்செப்டபிள் உள்ள கொண்டு வந்தோன்னே ஒரு மேன் ஆஃப் த சீரிஸ் பெர்ஃபார்மன்ஸ் அளவுக்கு கொடுத்தாரு. அதே தான் இப்போ இங்கிலாந்துக்கு நான் எதிர்பார்க்குறேன். இப்போ ஒரு குக்கு போனதுக்கப்புறம், இப்போ ஸ்டோக்ஸ் போனதுக்கப்புறம் யார் என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறோம். அதுதான் அவங்க கிட்ட இருக்கிற பிரச்சனையே, மற்ற கிரிக்கெட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் அதுதான். பட் பார்க்கலாம். அதை தவிர்த்துட்டு பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இந்த கொலாப்ஸ் ஒன்று இருக்குதுங்க. எப்படின்னா 150 அடிச்சிருவாங்க, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 7 விக்கெட் அடுத்த 30 ரன்களை விழுந்துடும். ஸோ அந்த கொலாப்ஸ் அவங்க நிப்பாட்டணும். கொலாப்ஸை நிப்பாட்டி ஒரு டீசென்டான ஸ்கோரை ஜிம்மி ஆண்டர்சன் ப்ராடக்ட்டே கொடுத்தால் மட்டுமே, சாம்பிளோட மட்டும் கொடுத்தால் மட்டுமே தான் அவங்களால ஃபைட் பண்ண முடியும். ஸோ டீம் இந்தியாவை லோ ஸ்கோரில் கொண்டு வர முடியும். ஏன்னா எப்படியா இருந்தாலும்ங்க கடைசி இந்த சீரீஸ் முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா சில பேரை மென்டலி அஃபெக்ட் பண்ணலாம். அதில் வந்து மிகப்பெரிய ஒரு கை வந்த கால ஒருத்தருக்கு வச்சு அண்ட் மிகப்பெரிய ஒரு ஆள்னா ஜிம்மி ஆண்டர்சன், கே.எல். ராகுல், விராட் கோலி, புஜாரா, ரஹானே இவங்களெல்லாம் வந்து அப்படிப்பட்ட ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி ஃபுல்லாக அவங்கள ஒரு என்ன சொல்கிறது இவங்க கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். ஸோ அந்த விஷயத்தை வந்து இவங்க பண்ணணும் ஆரம்பத்துலேருந்தே, அதை நான் எதிர்பார்க்குறேன். பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ராடி ப்ரௌன்ஸ் ஃபிட்டுங்க கண்டிப்பாக, டாம் சிப்லி தான் ஓப்பனராக கொண்டு வருவாங்க. அடுத்து ஒன் டவுனில் இப்போ ஒரு ரூட்டுக்கு இருக்க பெரிய தலைவலி இங்கே தான் ஆரம்பிக்குது. ஒன்று ஜாக்ரோவாலியா பேரிஷோவா, ஃபியூச்சரை பார்த்தா ஜாக்ரோவாலி, சீரீஸை பார்த்தா பேரிஷோ. பட் பேரிஷோவும் ரீசெண்டாக டெஸ்ட் சீரீஸில் சரியாக ஆடுறதில்லை, அது ஒன்று இருக்குது. ஸோ ஜாக்ரோவாலியோட போவார்னு எதிர்பார்க்குறேன். ஸோ பேரிஷோ பேக்கப் விக்கெட் கீப்பராக வெயிட் பண்ணுவார். அடுத்தது ஏர்லி பப் ஃபியூச்சர்னு நம்பணும். பட் இப்போ ஒரு ஃபியூச்சர் ரொம்ப பிரச்சனையில் இருக்குது. பட் அவர் தான் தன்னோட இங்கிலாந்து டீமோட ஃபியூச்சரை நம்பிட்டு இருக்காங்க. ஏர்லி பப்பை டீமில் கொண்டு வருவாங்க. அடுத்தது ரூட் வந்து லீச்சை கொண்டு வருவாரா, பெஸ்ட்டை கொண்டு வருவாரா, எப்படி சொல்லக்கூடாது, ஸ்பின்னரோட ஆடுவாரா, ஸ்பின்னர் இல்லாமல் ஆடுவாரா. ஏன்னா ட்ரெண்ட் பிரிட்ஜில் லாஸ்ட்லி ஒரு நியூசிலாண்டுக்கு அகேன்ஸ்ட் ஆடும்போது என்ன தோணுச்சுன்னா, ஏன்னா ஸ்பின் இல்லாமல் போகிறார், ஒரு ஸ்பின்னர் கூட இல்லாமல் போகிறாரு அப்படின்னு தோணுச்சு. பட் கேன் மாதிரி ஒரு ரூத்லெஸ்ஸாக ஒரு முடிவு பண்ணி டபிள்யூடிசி ஃபைனல் மாதிரி நீங்கள் ஸ்பின்னு உள்ளே வந்தால் தானே ஒரு 20 ரன் 30 ரன் அடிப்பீங்க, அதுவே எங்களுக்கு டேஞ்சர் ஆகிடும்ல, அதனால் ஸ்பின்னு வேணாம், எனக்கு வந்து லீச் வேணாம், பெஸ்ட்டு வேணாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணார்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது பேடுன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கும் பட் லீச் வேணும், ஒரு ஸ்பின்னர் வேணும். ஸோ லீச் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ டீம் இந்தியா கொஞ்சம் அசைச்சு பார்க்கலாம். அது வந்து புஜாரா, ரஹானேக்கு, கோலிக்கெல்லாம் பிரச்சனையை கொடுக்கலாம். ரிஷப் பண்ணுவேனா ஒரு 2-3 சிக்ஸ் அடிச்சுட்டு போட்டோம். பட் ஆனால் மேலே டாப் உடச்சிட்டோம்னா முடிஞ்சில்ல மேட்ச்சு. ஸோ லீச்சோட போவார் நான் விரும்புகிறேன், பார்க்கலாம். சாம் புரன், ஜிம்மி ஆண்டர்சன், ஸ்டுவர்ட் பிராட். ஜிம்மி ஆண்டர்சன் பழைய ஜிம்மி ஆண்டர்சன் மாதிரி நான் எதிர்பார்க்க, நியூ பால் விக்கெட் வேணும். அதாவது இப்போ அந்த கவுண்டி மேட்சஸோட ஒரு ரிசல்ட்ஸ் எடுத்து பார்க்கும்போது எவ்ரி 5 ஓவர்ஸுக்கு 1 விக்கெட் இல்லை, 2 விக்கெட் இல்லை, 3 விக்கெட் விழுது நியூ பாலில். ஸோ நியூ பால் இங்கே க்ரூஷியல். ஜிம்மி ஆண்டர்சன் கையில் இருக்கிறது பெரிய பிரச்சனை. பட் ஜிம்மி ஆண்டர்சன் இப்போ கொஞ்ச நாளாக இங்கிலாந்துக்கு பிரச்சனையாக இருக்கிறாரு. பட் இந்தியன் டீமுக்கு பிரச்சனையாக அவர் மாறணும். பிராடும் அப்படி தான். பட் ட்ரெண்ட் பிரிட்ஜில் பிராடோட ரெக்கார்டு நீங்கள் கவுண்டிலையும் நல்லா வச்சிருக்காரு, இன்டர்னல் கிரிக்கும் நல்லா வச்சிருக்கிறாரு. சாம் புரன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேவரட் இங்கிலீஷ் ஆல்ரவுண்டர். சிஎஸ்கேல பார்த்துருப்பீங்களே, அதுக்கு முன்னாடி அவர் அங்கே வந்து அசுரத்தனமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ சாம் குரன் அவர்கிட்டேருந்து ஒரு அபரிவிதமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்குறேன். இதெல்லாம் வந்துச்சுன்னா இங்கிலாந்து. ஸோ இந்த நாட்டிங்கம் டெஸ்ட் மேட்ச் அவங்க வின் பண்ணிடுவாங்க. இது ஒன்று ஒரு பக்கம் இருக்கும்போது டீம் இந்தியாங்க, டீம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2018 இப்போதைக்கு பெரிய வித்தியாசமே கிடையாது. என்ன அப்போ தவனும் முரளி விஜயும் இருந்தாங்க, இப்போ கே.எல். ராகுல் ஆடிடுவார். ஏன்னா மயக்க அகர்வால் அவர்கள் பார்த்தீங்கன்னா தலையில் அடிபட்டுடுச்சு சிராஜ் நெட்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது. ஸோ கே.எல். ராகுல் தான், கே.எல். ராகுல் விகாரியான்னு இருந்துக்கிட்டு இருந்த பொழுது கே.எல். ராகுலோட கேட் இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. ஆனால் ஓவர்சீஸை பொறுத்த வரைக்கும் டீம் இண்டியன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு தலைவலி, அவுட் சைட் ஆஃப் பாலை சேஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் கொஞ்சம் மென்டலியாக டிஸ்ட்ராக்ட் ஆகிறது, இதெல்லாம் இருக்குது. என்ன பண்ணுறாங்கன்னு பொறுத்து பார்க்கலாம். விராட் கோலி பொறுத்த வரைக்கும் இருக்கிற தலைவலி நம்ம பெருசாக அனாலிசிஸ் பண்ண தேவையில்லை. ரஹானே வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஃபிட்டு, ப்ரெஸ் மீட்டில் இன்டர்வியூ கொடுக்குறாரு ஒன்று, அதுவும் ப்ராக்டிஸ் பண்ணுறதை பார்த்துட்டோம். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக ரஹானே இருப்பார். சத்யுஷர் புஜாரா அவர் இங்கிலாந்து போகிறாருனா அவருக்கு இருக்கிற பிரச்சனை, அவருக்கு முரளி விஜயக்கெல்லாம் அந்த மிடில் லெவலுக்கு பாலை வந்து உள்ளே வாங்கி விட்டுப்பாங்க, இன்கமிங் பாலை வந்து கொஞ்சம் லேசியாக ஆடுவாங்க. அண்ட் ப்ராப்பராக பிளாக் போனாலும் சின்ன பால் டீவியேட் ஆகி ஸோ டாப் ஆஃப் த ஆஃப் ஸ்டெம்ப் வந்து தொலைக்கும். ஸோ புஜாரா கேர்ஃபுல்லாக ஆடணும். ஸோ விராட் கோலி 76 சென்ச்சுரி எதிர்பார்க்குறீங்க. ஃபஸ்ட்டு அவருக்கு இங்கே சீரீஸை வின் பண்ணணுங்கிற ஒரு ப்ரெஷர் இருக்குது ஒன்று, ஃபஸ்ட்டு மேட்ச் வின் பண்ணணுங்கிற ஒரு ப்ரெஷர் அவருக்கு இருக்குது ஒன்று, டாஸை வின் பண்ணணுங்கிற ஒரு ப்ரெஷர் ஒன்று இருக்குது ஒன்று, அடுத்து அவர் நல்லா ஸ்கோர் பண்ணணும் ஃபார்முக்கு வரணும் ஒரு ப்ரெஷர் இருக்குது ஒன்று,
அடுத்தது அவர் 71 செஞ்சுரி அடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு ப்ரெஷர் இருக்குது. ஒன்று கேப்டன்ஷிப்பை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிற ப்ரெஷர் இருக்குது ஒன்று. ஸோ கிட்டத்தட்ட நான் ஒரு 5-6 பாயிண்ட் சொல்லிருப்பேன். இந்த 5-6 பாயிண்ட்டும் இந்த மேட்ச்சுக்குள்ள நடக்கணும், இந்த சீரீஸ்க்குள்ள நடக்கணும். ஸோ விராட் கோலி என்ன பண்ணுவார்னு பார்க்கலாம். ஸோ இது தவிர்த்துட்டு ரோஹித் சர்மா, ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் டபிள்யூடிசியில் நல்லா விளையாண்டார், பட் அந்த 30 ரன் மட்டும் பத்தாதுங்க. அவர் இன்னும் கேர்ஃபுல்லாக பார்க்கலாங்க. இப்போ இங்கிலாண்டில் ஃபஸ்ட் டைம் டெஸ்ட் ஓப்பனராக வந்து ஆட வந்துருக்கிறாரு, எக்ஸ்பீரியன்ஸ் பேட்ஸ்மேன். இந்த சீரீஸில் ஒரு செஞ்சுரி இல்லை 2-3 செஞ்சுரி அவர் வந்து எதிர்பார்க்கப்படுது. ஸோ எந்த ஒரு டீமாக இருந்தாலும் ஓவர்சீஸ் போகிறாங்கன்னா ஓப்பனிங் அவங்களுக்கு தேவை. ஸோ அதை கேஎல் ராகுலும் இந்த பக்கம் ரோஹித் சர்மாவும் கொடுக்கணும். கேஎல் ராகுல் சொன்னோடனே நான் ஞாபகம் வருது, 2018 அவர் ஆனார். 2018 அவர் இருந்த காலகட்டம் என்ன பிரச்சனைனா அவருக்கு மென்டலி அஃபெக்ட் ஆகிருந்தார். எப்படின்னா அவுட் சைட் ஆஃப் பால் ரொம்ப சூப்பராக லாஃப்டர் ஷார்ட்ஸ் ஆடுவார், ஆஃபில் வெளியில் பால் வந்து அட்டி என்ன சொல்கிறார், அது டிரைவ் கிடையாது, லாஃப்ட் பண்ணி ஆடிடுவார். டிரைவும் நல்லா ஆடுவார், புல் ஷாட் நல்லா ஆடுவார். ஆனால் அந்த 2018 சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஆடிக்கிட்டு இருந்தார். ஓகேங்களா, பால் ஸ்கிட் ஆகிட்டு இருந்தது. அப்புறம் அவுட் சைட் ஆஃப் பால் சேஸ், சாம்சனோட பால் தான் சேஸ் பண்ணி இன்சைட் எடுத்து ஆனார். அவர் வந்து ஒரு பாலுக்கு நிறைய ஷாட்டை மைண்டில் வச்சுக்கிட்டே இருந்தார், கொஞ்சம் உங்கள் மாதிரி தடுமாற்றத்தில் இருந்தார். பட் இப்போது எங்கே தடுமாறி விழுந்தாரோ, ஓவரில் அடித்தார் அது வேறு விஷயம், பட் எங்கே தடுமாறி விழுந்தாரோ அங்கேயே மறுபடியும் ரைஸ் ஆகிறதுக்கான ஒரு சான்ஸ் கேஎல் ராகுலுக்கு கிடச்சிருக்குது. கேஎல் ராகுல் டெக்னிக்கலி சவுண்டட் பிளேயர், பட் அங்கே ஆட போகிறது ஜிம்மி ஆண்டர்சனுக்கு அகேன்ஸ்டாக, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டூட் பாலுக்கு அகேன்ஸ்டாக. ஸோ தி பெஸ்ட் ஆல்ரவுண்டர் இருக்கு சாம் குரனுக்கு அகேன்ஸ்டாக. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது இனியடிமுறை பிளேயர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு. அடுத்தது இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனைக்கு வந்துடலாம். ரிஷப் பண்ணிட்டுங்க அவர் அது அவர் கையில் தாங்க இருக்குது, அவர் அடிக்கிறது எல்லாம் பண்ணுறதும் சரி. ஓகே, இப்போ விராட் கோலி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை மூணு ஃபாஸ்ட்டுங்க, என்னோடய மூணு ஃபாஸ்ட் கண்டிப்பாக இவங்க இருப்பாங்க, பும்ரா, இஷாந்த் சர்மா, முகமது ஷமி, இவங்க மூணு பேர் இருப்பாங்க. ஒரு ஸ்பின்னரோட போகணுன்னா அது கண்டிப்பாக அஸ்வின் தான். ஸோ எந்த காம்போவோட கோலி போவார், 3 fast, 2 spin, 1 ஸ்பெஷலிஸ்ட் பேட்ஸ்மனா, இல்லை 3 fast, 1 spin, 1 ஸ்பெஷலிஸ்ட் பேட்ஸ்மனா, இல்லை 4 fast, 1 spin, ஸோ ஸ்பெஷலிஸ்ட் பேட்ஸ்மேன் இல்லாமல் போவாங்களா, இல்லை 3 fast, 1 spin, 1 fast ஆல்ரவுண்டரோட போவாங்களா? ஃபாஸ்ட் ஆல்ரவுண்டர்னால் யார் இருக்கிறா, ஷர்துல் தாக்கூர் இருக்கிறாரு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஷர்துல் தாக்கூர், அதுக்கப்புறம் அஸ்வின். ஸோ மற்ற மூணு ஃபாஸ்ட் போலர்களோட போகிறது பெட்டர்னு நான் நினைக்கிறேன். ஸ்பெஷலிஸ்ட் பேட்ஸ்மேன் வேணாம்னா விராட் கோலி நினைப்பார். ஏங்க ஸ்பெஷலிஸ்ட் பேட்ஸ்மேன் நான் வேணாம் நினைக்கிறேன்னா, கோலி ஏன் வேணாம் நினைக்கிறாருன்னா, என்னோடய பவுலர்ஸுகள் வந்து பார்த்தீங்கன்னா இது மூணு ஃபாஸ்ட் போலர்ஸ்கள் சேர்ந்து எனக்கு வந்து 20 விக்கெட் எடுத்து கொடுத்துருவாங்க. அஸ்வின் வந்து எப்படி இருந்தாலும் ஒரு பக்கம் டைட்டாக போடுவார், லெஃப்ட் ஹேண்டர்கள் டேஞ்சராக இருப்பார், அவங்க ஸ்பின் பிரச்சனை ஒன்று இருக்குது. ஆனால் என்னோடய பேட்ஸ்மேன்ஸ்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு பெரிய ஸ்கோர் அடிக்க மாட்டுறாங்க, பேட்டிங் கொஞ்சம் பிரச்சனை இருக்குங்கிறதுனால வந்து என்னால் எக்ஸ்ட்ரா ஒரு பேட்ஸ்மேன்கிட்ட தான் போய் தான் ஆகணுங்கிறதுனால ஒரு எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேனை போனார். பட் ஆனால் ஷர்துல் தாக்கூர் கொஞ்சம் அவரளவு பேட்டிங் பண்ணுவார், டிஃபென்ஸ் நல்ல டெக்னிக் இருக்குதுங்கிறதுனால அவரால் ஒரு 30 ரன் வந்தாலே போதும். ஸோ அதான் ரஹானே சொன்னால ப்ரெஸ் மீட்டில், எனக்கு ஒரு 30 ரன், 20 ரன் எங்கள் டெய்லண்டத்தில் வந்தாலே போதும்னு சொன்னார்ல. ஸோ அதனால் வந்து என்னோடய சாய்ஸ் தான் ஷர்துல் தாக்கூர். ஸோ அப்படி இல்லைனா என்னங்க ஜடேஜாக்கிட்ட தான் போவாங்க. ஸோ என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். ஜடேஜா வந்து ஒரு பேட்ஸ்மேனாக ஸோ ஸ்கோர் பண்ணணும். ஸோ பார்க்கலாம் அவரோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்கணும். என்னோட பிளேயிங் லெவன் இதுதான், ரெண்டு டீமோட பிளேயிங் லெவன் நீங்கள் அப்பப்போ இடையில பார்த்துட்டு வந்துட்டு இருப்பீங்க ஓகேங்களா. அண்ட் வின்னிங் பர்சன்டேஜ், ஸோ யார் ஜெயிப்பாங்க, ஃபஸ்ட் டெஸ்ட் மேட்ச் இந்தியாவுக்கு எப்பவுமே பிரச்சனை தான், பட் இந்த தடவை ஃபஸ்ட் டெஸ்ட் மேட்ச்சை டீம் இந்தியா ஜெயிப்பாங்க. ஸோ 40% இந்த மேட்சை விராட் கோலி ஜெயிப்பாருன்னு நான் பிலீவ் பண்ணுறேன். அண்டு 35% ஸோ ரூட் ஜெயிக்கிறதான சான்ஸ் இருக்குது. ஸோ மிச்ச பர்சன்டேஜ் ட்ரா ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மழையின் காரணமாக ஓகேங்களா. ஸோ பார்க்கலாங்க, நிறையாக்கு அங்கேயும் ஓட்டம் இருக்குது, இங்கேயும் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ பட் அவங்களோட டீம் இந்தியா பெஸ்ட்டாக தான் இருக்கிறாங்க. பட் ஹோம் அட்வான்டேஜ்னு உங்களுக்கு ஒன்று இருக்குது, இது ஓவர்சீஸ் கண்டிஷன். ஸோ ஓவர் காஸ்ட் பிரச்சனைலாம் இருக்கும், கோல்டாக தான் இருக்கும். டீம் இந்தியா என்ன பண்ணுறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்டு ஒரே ஒரு விஷயங்க, டெய்லியும் 1:30 நம்ம பிளாக் ஷீப் ஸ்போர்ட்ஸில் லைவ் வரும். லைவில் உங்களை நான் சந்திக்க வரேன், அதுவும் மேட்ச் டேஸில் சந்திக்க வரேன். நீங்கள் கால் பண்ணி பேசலாம் ஓகேங்களா. கால் பண்ணி நம்ம நிறையக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னே டபிள்யூடிசி ஃபைனலுக்கு எந்தளவுக்கு ஆதரவு கொடுத்தீங்களோ அதே அளவுக்கு ஆதரவை டெய்லியும் கொடுங்க. செம்மையாக பண்ண போகிறோம், பெருசாக பண்ண போகிறோம். மறக்காம பிளாக் ஷீப் ஸ்போர்ட்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணுங்க. பார்க்கலாம் அடுத்த வீடியோக்களில் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு யார் வாங்குவோம், மேன் ஆஃப் த சீரிஸ் அவார்டு யார் வாங்குவோம்னு சொல்லிட்டு அடுத்த கலக்கு நம்ம பேசலாம் பார்க்கலாம். அண்ட் கடைசியாக ஒரு விஷயம், அதாவது 2014-2018 ஒரு பேட்டில் பெருசாக பேசப்பட்டது, ஜிம்மி ஆண்டர்சன் வெர்சஸ் விராட் கோலி. இந்த வருஷம் தொடரும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதாங்க, நீங்கள் பாருங்கள், 5 டெஸ்ட் மேட்ச் தரமாக இருக்க போது, சூப்பராக இருக்க போது, வெறியாக இருக்க போது.